வணக்கம். பனாலி விமான நிலைய அபிவிருத்தி பணிகள், இந்திய விமான சபைகள் அதிகார சபைக்கு நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பிலான வழக்கை விசாரிப்பதற்கு எவ்வித சட்ட நடைமுறைகளும் இல்லை. வடமாகாண முதலமைச்சரின் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவிப்பு. தமிழக கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் யாழ் நூலகத்திற்கு தமிழக அரசினால் 50,000 புத்தகங்கள் கையளிப்பு. எரிபொருள் ரயிலில் மோதி 4 காட்டு யானைகள் உயிரிழப்பு. நிர்வாகத்தின் குறைபாடுகளால் வீழ்ச்சியடையும் இலங்கை கிரிக்கெட். இனி விரிவான செய்திகள். பலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்கு இந்திய சிவில் விமான சேவைகள் அதிகார சபை தயாராகி வருவதாக தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்திய சிவில் விமான சேவைகள் அதிகார சபையின் காணி முகாமைத்துவம் மற்றும் வர்த்தக அபிவிருத்திக்கு பொறுப்பான நிறைவேற்று பணிப்பாளர் அனில் குப்தா மற்றும் இந்திய வெளிவகார அமைச்சின் ஒன்றிணைந்த செயலாளர் சஞ்சய் பாண்டே ஆகியோர் நேற்று பலாலி விமான நிலைய அபிவிருத்தி தொடர்பிலான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ளனர். பலாலி விமான நிலைய அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் விரிவான அறிக்கை ஒன்றை தயாரிக்க இந்திய சிவில் விமான சேவைகள் அதிகார சபை தயாராகி வருவதாகவும் த டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் நகரங்களிலும் நகரங்கள் அல்லாத பகுதிகளிலும் உள்ள 60 மேற்பட்ட விமான நிலையங்கள் அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளதுடன் பாரிய அளவில் வெளிநாடுகளில் தமது செயற்றிட்டங்களை விரிவாக்கம் செய்வதே அவர்களின் நோக்கம் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமாகாணத்தின் கோரிக்கைக்கிணங்க பலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்கு இதற்கு முன்னர் இந்தியா இணக்கம் தெரிவித்திருந்ததாக த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பலாலி விமான நிலையம் அபிவிருத்தி செய்யப்பட்டால் தென்னிந்தியா, மலேசியா மற்றும் தாய்லாந்து ஆகிய பகுதிகளுக்கு வடமாகாண மக்கள் நேரடியாக பயணம் செய்வதற்கான வசதிகள் ஏற்படும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலாலி விமான நிலையத்திற்கு மேலதிகமாக காங்கேசன் துறை மற்றும் மத்தள விமான நிலையங்களை அபிவிருத்தி செய்வதற்காக இந்தியாவிடம் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக த டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையமும் மற்றொரு மத்தள விமான நிலையமாக மாற்றமடையுமா? நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான குமுதினி விக்ரமசிங்க மற்றும் ஜனக் டி சில்வா ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அக்டோபர் 16 வரை வழக்கை ஒத்திவைத்து நீதிபதிகள் குழாம் உத்தரவிட்டுள்ளது. வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், வடமாகாண அமைச்சர்களான கே சிவனேசன் மற்றும் அனந்தி சசிதரன் ஆகியோருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வடமாகாண அமைச்சராக செயற்பட்ட பா டெனீஸ்வரனை மீண்டும் அமைச்சர் பதவியில் அமர்த்துமாறு கடந்த ஜூன் 21 மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை அமல்படுத்தாமைக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இன்றைய வழக்கு விசாரணையில் சி வி விக்னேஸ்வரன் சார்பில் மன்றில் ஆஜராகிய ஜனாதிபதி சட்டத்தரணி எஸ் கனகேஸ்வரன் கடந்த ஜூன் 29 விதிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவிற்கு எதிராக தமது கட்சிக்காரர் உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ளதாக அறிவித்துள்ளார். இதன் காரணமாக நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பில் தொடரப்பட்டுள்ள வழக்கை விசாரிப்பதற்கு எவ்வித சட்ட நடைமுறைகளும் இல்லை என கூறிய ஜனாதிபதி சட்டத்தரணி குறித்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனையை சமர்ப்பித்துள்ளார். வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், வடமாகாண அமைச்சர்களான கே சிவனேசன் மற்றும் அனந்தி சசிதரன் ஆகியோர் இன்று மன்றில் ஆஜராகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கு தொடர்பாக நீங்க இன்னுமே எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்கவில்லை. ஏன் இல்லை, நான் எல்லா கருத்தும் தெரிவிச்சிருக்கிறேன். நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது ஆளுநரால் கோட்டை அவமதித்த குற்றச்சாட்டு எனக்கு எதிராக. வடமாகாண சபையின் கௌரவ அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் ஊடாக சில சமாதான பேச்சுகள் நடைபெற்றது நீங்கள் யாவரும் அறிவீர்கள். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த வழக்கு சமாதானமாக இணங்கி கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பொழுதும் கௌரவ முதலமைச்சர் சார்பாக தோன்றிய சட்டத்தரணிகள் தங்களுடைய பூர்வாங்க ஆட்சேபனையை தெரிவித்ததோடு உயர்நீதிமன்றத்தில் அவருடைய மேன்முறையீட்டு வழக்கு நிலுவையில் இருப்பதனால் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டாம் என்று சில ஆட்சேபனைகளை தெரிவித்திருந்தார்கள். இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் எந்தவித இணக்கப்பாட்டுக்கும் பெறவில்லை. இதேவேளை வவுனியா செட்டிக்குளத்தில் நிகழ்வு ஒன்றில் வடமாகாண சபையின் செயற்பாடுகள் தொடர்பில் வடமாகாண முன்னாள் அமைச்சர் ப. சத்தியலிங்கம் இவ்வாறான கருத்தை முன்வைத்தார். எங்களுடைய மாகாண சபை இன்னும்
சிறப்பாக செயற்பட்டிருக்கலாம் என்ற ஆதங்கம் எங்களுக்கும் இருக்கின்றது. எங்களை தேடி வந்த பல வேலை திட்டங்கள் எங்களுடைய கையை மீறி வெளியிலே சென்றிருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் இந்த 5 வருடங்களை நாங்கள் முடிக்கின்ற சந்தர்ப்பத்திலே எங்களால் முடிந்த வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருந்தாலும் கூட இன்னும் சிறப்பாக இது செயற்பட்டிருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் எங்களிடமும் இருக்கின்றது. பாராளுமன்றத்தின் இன்றைய நடவடிக்கைகள் ஆரம்பமாவதற்கு முன்னர் சபாநாயகர் கரு ஜெயசூரிய உறுப்பினர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். பாராளுமன்ற நடவடிக்கைகளுக்காக நாளாந்தம் பாரிய தொகை செலவிடப்படுகின்றமையை பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் நீங்கள் நன்கு அறிவீர்கள். அவசியமான பாராளுமன்ற நடவடிக்கை கோரமின்மையால் கைவிடப்படுகின்றமை மிகவும் துரதிருஷ்டமான விடயமாகும். பாராளுமன்றத்தில் கோரத்தை பண்ண வேண்டியது ஆளும் மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்களின் பொறுப்பு என்பதை சுட்டிக்காட்டுவதுடன் பாராளுமன்றத்திற்கு வருகை தந்து அவ்வாறான கவலைக்குரிய சந்தர்ப்பம் ஏற்படாதிருக்கும் வகையில் செயற்படுமாறு கேட்டுக் கொள்கின்றேன். வாய்மூல பதிலுக்காக சமர்ப்பிக்கப்படும் கேள்விகளுக்கு நிலையேற்று கட்டளைக்கு அமைய குறைந்தபட்சம் 3வது சந்தர்ப்பத்திலேனும் பதில் கூற விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் சபைக்கு சமம் அளிக்க வேண்டும். வருகை தந்து கேள்விக்கு பதிலளிப்பதற்கும் அமைச்சர் இல்லாத பட்சத்தில் அமைச்சரவை அந்தஸ்து இல்லாத அமைச்சரோ பிரதி அமைச்சரோ பதிலளிக்குமாறும் கேட்டுக் கொள்கின்றேன். குறித்த நேரத்திற்குள் கேள்வியை சமர்ப்பிக்குமாறு உறுப்பினர்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன். தமிழக கல்வி அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் இன்றும் நேற்றும் பல நிகழ்வுகளில் கலந்து கொண்டார். யாழ் நூலகத்திற்கு தமிழக அரசினால் 50,000 புத்தகங்கள் அவரது தலைமையில் இன்று வழங்கி வைக்கப்பட்டன. தமிழக கல்வி அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையனால் இந்த புத்தகங்கள் இன்று வழங்கப்பட்டன. யாழ் நூலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ஒரு தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சர் அங்கிருந்து தங்களுடைய உறவுகளை தேடி இந்த மண்ணிலே வந்து எங்களுடைய நூல்களை தானமாக வழங்குகின்ற இந்த நிகழ்வு எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை மீண்டும் உறுதிப்படுத்தி இருப்பதற்கு இந்த நிகழ்வு சான்றாக அமைகின்றது. 81ஆம் ஆண்டு எரியூட்டப்பட்டு தமிழர்களுடைய வரலாற்றில் பெரும் கரை படிந்ததாக இந்த நூலகம் கரை படிந்து அந்த கட்டிடங்கள் முழுமையாக கையெழுப்பப்பட வேண்டும் என்று விரும்பியிருந்த பொழுதிலும் அது பூச்சு பூசப்பட்டிருக்கின்றது. அந்த வரலாற்றை மறைத்து விட முடியாது. யாழ்ப்பாணத்தினுடைய கல்வி மிக உச்ச நிலைமை இருந்தது. தமிழகத்தினுடைய அமைச்சர் திரு எங்களுடைய மாகாண அமைச்சர் குறிப்பிட்டதை போல முதல் முறை உங்களுடைய கால் இங்கே பதிந்திருக்கிறது. இந்த பிரதேசத்தில் மக்களுடைய விடுதலுக்காக இருக்கிறது ஒரே ஒரு முறை கல்விதான். நாட்டில் இலங்கையில் போயிட்டு பார்த்தா பேராசிரியர்கள் உயர் அதிகாரிகள் எல்லாம் இந்த யாழ்ப்பாணத்திலே படித்தவர் தான். அதுதான் உண்மை. யாழ்ப்பாணம் இந்த நாட்டிலே கல்விலே முன்னாலே இருந்தது, இப்ப பின்னாலே இருக்கிறது. இலங்கைக்கு 67க்கு முன்பு அமைச்சர்கள் வந்ததாக சொல்லுகின்றார்கள். அதற்கு பிறகு ஒரு தமிழ்நாடுடைய அமைச்சர் விஜயம் செய்வது இதுதான் முதல் தடவை என்பதை நாங்கள் பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். யாழ்ப்பாணம் எந்த விதத்திலும் கல்வியிலே குறைவு அடையவில்லை, மற்றவர்கள் வளர்ந்து விட்டார்கள். ஆகவே உங்களுடைய அறிவுத்திறன், அதாவது உங்களுடைய கல்வி தகமை அப்படியே இருக்கின்றது, மற்றவர்கள் வளர்ந்து விட்டார்கள். இதேவேளை இலங்கைக்கு வருகை தந்துள்ள தமிழக கல்வி அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையனை வரவேற்கும் நிகழ்வு கொழும்பில் நேற்றிரவு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அமைச்சர் பழனி திகாம்பரம், ராஜாங்க அமைச்சர் வி. ராதாகிருஷ்ணன், பாராளுமன்ற உறுப்பினர் எம். வேலுகுமார் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர். இதன்போது தமிழக கல்வி அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டார். அவர் இந்த இயக்கத்தை உருவாக்கியதற்கு பிறகு அவர் இந்த மண்ணிலே மறையும் வரையிலும் அவரை யாராலும் வீழ்த்த முடியவில்லை. 3 முறை முதலமைச்சராக இருந்து இந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டியாக தமிழகத்தை ஒரு திருப்பு முனையை சரித்திர வரலாற்றை உருவாக்கி காட்டியவர் புரட்சி தலைவர் அவர்கள். அவருக்காக விழா எடுக்கின்ற போது எங்களை போன்றவர் அவருடைய வழியிலே வந்தவர்கள் இந்த விழாவிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் எங்களை அழைத்ததற்கு எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பிறவி பயனை அடைந்திருக்கிறோம் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். பாக் ஜுன்னோ சர்வதேச சிறுவர் ஆரம்ப பாடசாலை யாழ்ப்பாணம் சித்தங்கழனியில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. செரண்டீபம் திட்டத்தின் கீழ் இலங்கை மகாபோதி சங்கம் மற்றும் யோஷிடா சொகன்சி அறக்கட்டளையின் பங்களிப்புடன் பாக் ஜோன்ஹோ சர்வதேச சிறுவர் முன்பள்ளி யாழ் சித்தங்கேணியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது.
கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழக கல்வி அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் ஆகியோர் இந்த பாடசாலையை திறந்து வைத்தனர். இலங்கை மகாபோதி சங்கத்தின் தலைவர் பானகல உபதேசத்தேரர், பிரதியமைச்சர் அங்கஜன் ராமநாதன், யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் தர்ஷன எட்டி ஆராய்ச்சி, தென்கொரியாவின் பாக் ஜான் ஹோ சர்வதேச பாடசாலையின் ஸ்தாபகர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். உண்மையில் நாங்கள் மிகவும் வறிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். ஓரிரு பான் துண்டுகளையே எமது மதிய காலை உணவாக உட்கொள்வோம். அதன் பின்னர் நான் ஜப்பானுக்கு சென்றேன். மிகவும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு. அங்குள்ள மக்களை பார்க்கும் போது மிகவும் பணிவாகவும் மகிழ்வாகவும் இருந்தார்கள். அதற்கான காரணம் என்ன என தேடி பார்த்தேன். கல்வியே அதற்கான காரணம் என அறிந்து கொண்டேன். பணத்தால் மாத்திரம் நீங்கள் அந்த மகிழ்ச்சியை அடைய முடியாது. மிகவும் முக்கிய விடயம் கல்வியே. ஆகவே நான் ஜப்பானின் கல்வி முறையை இலங்கையில் 39 வருடங்களுக்கு முன்னர் அறிமுகப்படுத்தினேன். அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது 5 விதமான சிறார்களை பாடசாலைக்கு சமூகம் அளித்தனர். மதிப்புக்குரிய அமைச்சரே, தற்போது 100 விதமானவர்கள் பாடசாலைகளுக்கு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாசவின் காலத்திலேயே இது நடந்தது. யாழ் வடமராட்சி பருத்தித்துறை பகுதியில் மீனவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் இன்று அமைதியின்மை ஏற்பட்டது. யாழ் வடமராட்சி பருத்தித்துறை சரகோட்டை பகுதியில் வெளிமாவட்ட மீனவர்கள் சிலர் உள்ளூர் மீனவர்களால் இன்று தடுத்து வைக்கப்பட்டனர். இன்று அதிகாலை சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட சென்ற வெளிமாவட்ட மீனவர்களை இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டதாக நியூஸ் வெஸ்டர்ன் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வெளிமாவட்டத்தைச் சேர்ந்த 8 மீனவர்கள் தடுக்கப்பட்டதுடன் அவர்களின் 3 படகுகளும் தடுத்து வைக்கப்பட்டன. இனிமேல் நாங்கள் மரத்தயாரா இல்ல ட்ரோலர் தொழில், அட்டை தொழில், சுருக்கு வேலை, டைனமெட்டு, அடுத்த லைட், இந்த 5 நிறைவேற்றணும். இந்த நிறைவேற்று மட்டும் எங்களோட போராட்டம் தொடரும். தொடர்ந்து கொண்டு நாங்கள் பிடிப்போம். அட்டை தொழிலாளி போனா பிடிச்சு கொண்டே இருப்போம். பவளப்பாறையை அழிக்குது, கடல் கடலை காக்குற கடல் அட்டையை அழிக்குது. இதால பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் பசி பட்டினியோட தெரியுது. இள சுத்தத்தை விட ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலைக்குள்ள நாங்க தள்ளப்பட்டிருக்கிறோம். இதனையடுத்து பருத்தித்துறை, நெல்லியடி, அச்சுவேலி போலீசார் சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். அத்துடன் பிரதேச செயலாளர் மற்றும் கடத்தொழில் திணைக்கள அதிகாரிகளும் சர்க்கோட்டை பகுதிக்கு சென்றனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜ் சகஜேந்திரன், வடமாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் அங்கு சென்று மீனவர்களுடன் கலந்துரையாடினர். எனினும் தமது கோரிக்கைக்கு தீர்வு வழங்கப்படும் வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க முடியாது என உள்ளூர் மீனவர்கள் தெரிவித்தனர். இதன் போது போலீசாருக்கும் மீனவர்களுக்கும் இடையில் அமைதியின்மை ஏற்பட்டது. இதனையடுத்து தடுத்து வைக்கப்பட்டிருந்த மீனவர்களை உள்ளூர் மீனவர்களின் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாது போலீசார் அழைத்துச் சென்றனர். கொலை சதி தொடர்பிலான கருத்து இன்றைய பாராளுமன்ற அமர்வில் அமைதியின்மையை ஏற்படுத்தியது. என்னிடம் உள்ள தகவல் மிகவும் பாரதூரமானது. ஜனாதிபதியை கொலை செய்தால் ஜனாதிபதியாக போவது சபாநாயகராகிய நீங்கள் அல்ல. அடுத்த ஜனாதிபதி தெரிவு செய்யப்படும் வரை பிரதமர் அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவார். இந்த அரசியல் புரட்சி அல்லது சதி தொடர்பில் ஆராய்ந்து இந்த சதி தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சிறுவர்கள் செய்யும் முறைப்பாடு போன்று இது குறித்து கவனம் செலுத்தப்படவில்லை. இவரின் கருத்து விசாரணைக்கு இடையூறானது. விசாரணைகளை முடக்க முயற்சிக்கிறார். அபராத பரிசந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் 2018-9-14 தேதி விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதுடன் அது தொடர்பில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் 2018-9-17 தேதி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் பயங்கரவாத தடுப்பு பிரிவில் கடமையாற்றிய பிரதி போலீஸ் மாதிபர் நாலக்கடி சில்வா போலீஸ் தலைமையகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பிரதி போலீஸ் மாதிபர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படும் அளவிற்கு நிலைமை பாரதூரமானது. போலீஸ் ஆணைக்குழுவினால் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க முடியும்.
நாம் ஆரம்பகட்ட விசாரணைகளை மேற்கொண்டு போலீஸ் ஆணைக்குழுவிற்கு அறிக்கை சமர்ப்பிப்போம். இது தொடர்பில் பக்க சார்பற்ற விசாரணை நடத்தப்படும். அது குறித்து எந்தவித பிரச்சனையும் இல்லை. அதிமேதகு ஜனாதிபதி இந்த நாட்டின் முதற் பிரஜை. அவரின் பாதுகாப்பு தொடர்பில் பாதுகாப்பு தரப்பு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும். மற்றவர் இலங்கை பிரஜை இல்லாவிட்டாலும் வேண்டிய பாதுகாப்பை வழங்குவதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம். குற்றச்சாட்டுக்கு இலக்காகியுள்ள போலீஸ் அதிபர் நாலக்க சில்வா சற்று நேரத்துக்கு முன்னர் வழிபாடுகளுக்காக கரணி விகாரைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். வழிபாடு தொடர்பில் புத்த சாசன அமைச்சரிடம் கேளுங்கள், அது எனக்கு தெரியாது. பயங்கரவாத விசாரணை பிரிவில் ஸ்னைப்பர் வகை துப்பாக்கி காணாமல் போயுள்ளது, அது உண்மையா பொய்யா? அது குறித்து எழுத்து மூலம் கோருங்கள், விசாரணை நடத்த முடியும், பிரச்சனை இல்லை. நாமல் என்பவரிடம் 10 மணித்தியாலங்கள் நேற்று வாக்கு மூலம் பெறப்பட்டது. அவரை மறைத்து வைப்பதற்கு முயற்சிக்கப்படுகிறது. அவரை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கு முயற்சிக்கப்படுகிறது. தயவு செய்து அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்குங்கள். பாதுகாப்பு வேண்டும் என அவர் கோருவாராயின் பாதுகாப்பு வழங்க நாம் தயார். இதற்கு முன்னர் மத்திய வங்கி ஆளுநர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. எனினும் குறைந்தபட்சம் அவரின் கடவுச்சீட்டு கூட ரத்து செய்யப்படவில்லை. குறைந்தபட்சம் கடவுச்சீட்டை எனும் ரத்து செய்து இவர் குறித்து விசாரணை நடத்துமாறு கேட்டுக் கொள்கிறோம். உரிய தரப்பிற்கு அது குறித்து அறிவிப்போம். பிரதமர் சபையில் உள்ளார். வேறு பிரச்சனைகள் தொடர்பில் என்றால் நாள்தோறும் நகைச்சுவை செய்வார். தற்போது பிரதமரால் பதில் கூற முடியும். நான் சட்டம் தொடர்பில் அறிவேன். எமது ஜனாதிபதி தொடர்பில் இவர்கள் காட்டும் ஆர்வத்திற்கு நான் நன்றி கூறுகின்றேன். அவர் ஜனாதிபதி வேட்பாளராகி பாதுகாப்பு நீக்கப்பட்ட போது எவரும் பேசவில்லை. அந்த வலி அப்போது காணப்பட்டதா? இது குறித்து விசாரணை நடத்துமாறு நான் இலங்கைக்கு வந்ததும் போலீஸ் அதிபருக்கு கூறினேன். ஜனாதிபதியும் கூறியுள்ளார். விசாரணைகளின் பின்னர் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அறிவிக்குமாறு நாம் கூறியுள்ளோம். கோட்டாபய ராஜபக்சவுக்கு உயிர் அச்சுறுத்தல் காணப்படுகிறது என கருதினால் எம்மிடம் வந்து அவரால் பாதுகாப்பு கோர முடியும். சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதி போலீஸ் மகாதிபரை பணி நீக்கம் செய்து கைது செய்ய வேண்டும். அத்துடன் இந்த போலீஸ் மகாதிபரின் கடமைகள் தொடர்பில் அரசாங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் என்ற வகையில் எம்மாலும் திருப்தி அடைய முடியாது. நாட்டின் பொருளாதாரம் தொடர்பான செய்தி ஒன்று இன்றைய தினம் நாம் தற்போது கவனம் செலுத்துகிறோம். அமெரிக்க டாலருக்கு இணையாக இலங்கை ரூபாவின் பெறுமதி தொடர்ந்தும் வீழ்ச்சியடைந்து வருகிறது என்பதனை கவலையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கமைய அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை விலை 166.64% உயர்வடைந்துள்ளது. கொலண்டாவிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த எரிபொருள் ரயிலில் மோதி 4 யானைகள் உயிரிழந்துள்ளன. இதில் யானையின் வயிற்றில் 18 வாரமான யானைக்குட்டி ஒன்றும் அடங்குகிறது. இன்று அதிகாலை 4 மணியளவில் பலுகஸ்வெவ கல்லோயாவில் உள்ள புவக்பெட்டி என்ற பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. ரயில் பாதையில் இருந்த யானை கூட்டத்தில் ரயில் மோதியதில் ரயில் தடம் புரண்டதுடன் ரயிலில் காணப்பட்ட 2 எண்ணெய் தாங்கிகளும் குடை சாய்ந்துள்ளன. இதனால் மட்டக்களப்பு ரயில் மார்க்கத்தின் ஊடான ரயில் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவிக்கிறது. கொழும்பு கோட்டையிலிருந்து மட்டக்களப்பு வரையான ரயில் சேவை மகவு வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் மட்டக்களப்பிலிருந்து கோட்டை வரையான ரயில் சேவை கல்லோயா வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஹுருலு சரணாலயத்திலிருந்து தும்பிக்குளம் சரணாலயம் வரை காட்டு யானைகள் சஞ்சரிக்கும் பகுதியாக இந்த இடம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். யானைகள் சஞ்சரிக்கும் இடம் என இந்த பகுதியில் பெயர் பலகையும் பொருத்தப்பட்டுள்ளது. விபத்தில் 18, 12 மற்றும் 8 வயதான யானைகளை உயிரிழந்துள்ளன. வேக தடையை அழுத்தும் போது மோதின. 4:20 அல்லது 4:30 இந்த சம்பவம் இடம்பெற்றது. யானைகளின் உயிரிழப்பில் 4 வீதமானவை ரயில் விபத்துகளால் இடம்பெறுவதாக வனஜீவராசிகள் பணிப்பாளர் நாயகம் MGC சூரிய பண்டார தெரிவித்தார். அண்மை காலத்தில் 10 காட்டு யானைகள் ரயிலில் மோதி உயிரிழந்துள்ளதுடன் கடந்த சில மாதங்களில் இவ்வாறு 150 யானைகள் உயிரிழந்தன. புறநிறுவை சோமாவதி சரணாலயத்தில் பெரியார் சதுப்பு நிலத்தில் சிக்கி 7 காட்டு யானைகளின் உடல்கள் கடந்த 1 தேதி கண்டுபிடிக்கப்பட்டது.
ரயிலில் காட்டு யானைகள் மோதி விபத்துக்குள்ளாவதை தடுக்கும் வகையிலான மாற்று திட்டங்கள் மற்றும் சிபாரிசுகள் இன்னும் அமைச்சினால் கிடைக்கவில்லை எனவும் அதனால் அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாமல் போயுள்ளதாக வனஜீவராசிகள் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டார். வனஜீவி நிலதாரியக்கு வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரி ஒருவரை இரவு நேர ரயில் சேவையில் ஈடுபடுத்துவதாக கூறப்பட்ட போதிலும் அது தற்போது இடம்பெறுகிறதா? பயணிகள் ரயிலில் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டாலும் எரிபொருள் ரயிலில் அவ்வாறு ஈடுபடுத்தப்படுவார்களா என்பது தெரியவில்லை. இலங்கையில் இவ்வாறு யானைகள் மோதும் 10 அல்லது 12 இடங்கள் காணப்படுகின்றன. ஆகவே யானைகளை பாதுகாப்பது முக்கியமானது. கென்யாவில் 15,300 காட்டு யானைகள் காணப்படுகின்றன. அவர்கள் யானைகளை பாதுகாப்பதற்காக பயன்படுத்தும் திட்டமே இது. சர்வதேச ஆலோசகர்களை அழைத்து மில்லியன் கணக்கான டாலர்களை செலவு செய்து தற்போது ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளும் தேவையில்லை. அனைவரதும் நன்மை கருதி நியூஸ் வெஸ்ட் இந்த ஆலோசனையை இலவசமாகவே வழங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் பயங்கரவாத குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இலங்கை பிரஜை முகமது கமர் நிலார் நிசாம்டினை விடுதலை செய்யுமாறு கோரி இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டம் சுதந்திர சதுக்க வளாகத்தில் நடைபெற்றது. முகமது கமர் நிலார் நிசாம்டினின் குடும்ப உறவினர்களும் இதில் கலந்து கொண்டனர். இதன்போது தங்களின் பிழையை தொடர்பு கொள்ள முடியாதுள்ளதுடன் அவரிடம் உரிய விசாரணையை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளிடம் பெற்றோர் கோரிக்கை விடுத்தனர். இவர் கடந்த மாதம் 30 ஆஸ்திரேலியாவில் பயங்கரவாத குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தார். கமல் will be proved innocent. At the moment, அப்பாவி, தற்போது இந்த விடயம் விசாரணையாளர்கள் கையிலே உள்ளது. ஆகவே இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய உண்மையான குற்றவாளியை, அந்த குறிப்பை எழுதிய உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து கைது செய்யுமாறு நாம் வலியுறுத்துகின்றோம். அவருடைய குறிப்பு புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது நாடகத்தன்மையானது. முதலாவதாக, கமர் கைது செய்யப்படும் பொழுது அவருடைய இடத்தில் இருந்த அந்த குறிப்பு புத்தகம் மீட்கப்படவில்லை. இரண்டாவது, அவருடைய பழைய வேலைத்தளத்தில் இருந்தே அந்த குறிப்பு மீட்கப்பட்டுள்ளது. அவருடைய கைது இடம்பெற்ற காலத்தில் இருந்து இதுவரை அவருடைய கையெழுத்தில் அந்த குறிப்புகள் எழுதப்படவில்லை. அவருடைய கைது இடம்பெற்ற காலத்தில் இருந்து இதுவரை அந்த கையெழுத்து தன்னுடையது அல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் கைது செய்யப்பட்டு 18 ஆகின்றன. அவருடைய குடும்பத்தினருக்கு அவரை பார்வையிட வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. இது மிகவும் கவலை அளிக்கின்றது. It has been 18 long days since his arrest. ஆட்சியில் இருக்கும் போதே நடைபெற்ற கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி தோல்வி அடைந்தது. இதன் பின்னர் கட்சியை வெற்றிப்பாதைக்கு கொண்டு செல்வதற்கான யோசனையை முன்மொழிவதற்காக ருவன் விஜயவர்தன குழு ஒன்றை நியமித்தனர். இந்த குழுவினரால் முன்மொழியப்பட்ட யோசனைகளுக்கு இன்று வரை என்ன நடந்துள்ளது? இது தொடர்பான மீளாய்வு அடுத்து. 17 கொண்ட ருவான் விஜயவர்தன குழு கடந்த மார்ச் மாதம் எலரி மாளிகையில் 3 கூடி அறிக்கை ஒன்றை தயாரித்து அதனை சமர்ப்பித்தனர். அந்த அறிக்கையில் காணப்பட்ட விடயங்கள் பின்வருமாறு. அதில் முதலாவது பிரேரணையாக கட்சி ஆப்பு ஜனநாயகம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதாகும். இதனூடாக ஜனாதிபதி தேர்தல் அல்லது பொது தேர்தலின் பின்னர் கட்சியின் தலைவரை வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் கட்சி ஆப்பில் காணப்பட வேண்டும் என யோசனை முன்மொழியப்பட்டது. கட்சியின் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாக்களிப்பதற்கான உரிமையை வழங்க வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் தவிசாளர், பொதுச் செயலாளர் மற்றும் தேசிய அமைப்பாளர் உள்ளிட்ட முக்கிய பதவிகளை விட செயற்திறன்மிக்க தலைமைத்துவத்தை பெற்றுக் கொடுப்பது விஜயவர்தன குழுவின் முக்கிய யோசனையாக காணப்பட்டது. கட்சி மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்ற மக்கள் கோரிக்கைகளுக்கு மதிப்பளித்து கட்சியின் அடுத்த தலைவரை நியமிப்பது மற்றொரு யோசனையாக காணப்பட்டது. நாடு எங்கும் சென்று கட்சி மறுசீரமைப்பை கட்டியெழுப்புவதற்கு பிரதி தலைவருக்கு கட்சியின் யாப்பினூடாக அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதும் அந்த குழுவின் மற்றொரு பிரேரணையாக காணப்பட்டது. கட்சியின் பொதுச்செயலாளர் பதவிக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில் அடுத்த தேர்தலின் போது தேசிய பட்டியல் நியமனத்தை வழங்கும் வகையில் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர் ஒருவர் நியமிக்கப்படல் வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பிரேரணைகளை விரைவில் அமுல்படுத்துமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் பின்வரிசை உறுப்பினர்கள் கட்சியின் தலைமைத்துவத்துக்கு ஆரம்பத்தில் அழுத்தத்தை வழங்கியிருந்தனர். ருவான் விஜயவர்தன குழுவின் அறிக்கைகளை நடைமுறைப்படுத்துமாறும் அதே போல் கட்சியின் உயர் பதவிகளுக்கு மக்களின் விருப்பத்திற்குரிய இளம் தலைவர்களை நியமிக்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கோரியிருந்தோம். கட்சி மறுசீரமைப்பு தொடர்பில் நாம் அனைவரும் ஒரே நிலைப்பாட்டில் உள்ளோம். அடிமட்டத்தில் உள்ள அரசியல் பிரமுகர்களையும் ஒன்றிணைத்து சரியான முறையில் மாற்றங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு அவர் தனது ஆதரவினை தெரிவித்தார்.
கட்சியின் அனைத்து பதவிகளுக்கும் வாக்களிப்பு இன்று நியமிக்கப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் செயற்குழு முன்னிலையில் நான் முன்மொழிந்தேன். இது தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை அவர் எடுத்து கூறினார். எதிர்காலத்தில் அதனை செயற்படுத்துவார் என நான் நம்புகிறேன். வேறு முறைகள் மூலம் தலைவரை தெரிவு செய்வார்களாயின் பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற ரீதியில் அரசியல்வாதி என்ற அடிப்படையில் கடுமையான தீர்மானங்களை எடுக்க வேண்டி வரும். ஐக்கிய தேசிய கட்சியின் பின்வரிசை உறுப்பினர்கள் அன்று அவ்வாறு தெரிவித்த போதிலும் தற்போது மௌனம் காக்கின்றனர். ஐக்கிய தேசிய கட்சி தலைமத்துவம் என்னொரு பிரச்சனைன்னு சொல்லி இலங்கையில வந்தாலும் அந்த கட்சிக்குள்ள வந்தாலும் அந்த தலைமத்துவம் என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு கமிஷன் இல்லாட்டி ஒரு கமிட்டி. பாராளுமன்ற உறுப்பினர்கள் பூணமா இருந்து கொண்டிருக்கிறத நாங்க பாக்குறோம். எந்த விதமான சத்தமும் இல்ல, எந்த விதமான மாற்றமும் இல்ல. அவங்க எல்லாம் நல்லா கவனிக்கப்பட்டிருக்காங்கன்னு தான் மக்கள் சொல்றாங்க. ருவான் விஜயவாதன ரிப்போர்ட் என்னமாய் போனாலுமோ ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் 72 அவங்களோட கன்வென்ஷன்ல வெரி கிளியரா சொல்றாரு, நீங்க யாரும் ஒண்ணு செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, புதிய ஒரு தலைமத்துவம் ஐக்கிய தேசிய கட்சியில 2030 தான் வரும்னு சொல்லி. அப்ப நாங்க அந்த நோ கன்ஃபியூஷன் நடக்கிற நேரம் காண்ற மந்திரிமார் டெம்பிள் மீட்டிங் முடிச்சுட்டு 6 பேர் 10 பேர் 8 பேர் நடந்து வந்து கேட் கிட்ட பேசுவாங்க, எந்த விதமான மாற்றமும் இல்ல, தலைமத்துவம் மாறுது, ஆனா இந்த நோ கன்ஃபியூஷன் குழந்தைக்கு ஆட்கள் வேற, இதுக்காக நாங்க தலைமத்துவத்தை காப்பாத்துவோம், அவரை பாதுகாத்து உடனடியாக நாங்க தலைமத்துவம் மாத்துவோம்னு சொன்னாங்க. அந்த ஆட்கள் எல்லாம் எங்க ரணில் விக்ரமசிங்க இன்ஜெக்ஷன் அடிச்சு பால் கொடுத்தோ தெரியா, எல்லாரும் கோமால புழுந்தமா இருக்கிறான். ருவான் விஜயவர்தன குழுவின் அறிக்கையில் பல சிறந்த முன்மொழிவுகள் காணப்பட்டாலும் இறுதியில் கட்சியின் பொதுச்செயலாளராக அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் நியமிக்கப்பட்டார். இந்த நியமனம் சட்டத்துக்கு முரணானது என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச்செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க குறிப்பிட்டுள்ளார். கட்சி யாப்பை பயன்படுத்தி ரணில் விக்ரமசிங்க தனது அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்ளும் நோக்குடன் 19வது அரசியலமைப்பு திருத்தத்தினூடாக ஜனாதிபதியின் அதிகாரங்களை ரத்து செய்வதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.